ஐக்ளோப் தமிழோட மூவி டைம் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சீரீஸில் முதல் படமாக சஷங்க் ரிடெம்ஷன் படத்தோட கதையை பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹானஸ்ட் தீஃப். கதையோட ஹீரோ டாம் கேட்டர். இவர் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான பேங்க் ராபருங்க. பெரிய பெரிய கொள்ளைகள் எல்லாம் ரொம்பவே சாதாரணமாக பண்ணுறவர். இதனால் அவருக்கு இன் அண்ட் அவுட் பேண்டிட் அப்படிங்கிற ஒரு நிக்னேம் கூட இருக்குது. இந்த டாம் கேட்டர் ரொம்ப வருஷங்களாக சுற்றி இருக்கிற 12 பேங்க்ஸ்லேருந்து 9 மில்லியன் டாலர்ஸை கொள்ளையடிக்கிறாரு. கொள்ளையடித்த பணத்தெல்லாம் பதுக்கி வைக்க ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக பாஸ்டன் ஸ்டோரேஜ் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. போன இடத்துல ஆனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. 1 இயர்க்கு அப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாம் கேட்டரும் இவ்வளோ நாள் இப்படியே கொள்ளையடித்து வாழ்ந்துட்டோம், இனிமேல் திருந்தி வாழணும் அப்படின்னு நினச்சி இனிமேல் ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை கொள்ளையடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆனி கூட சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு டிசைட் பண்ணுறாரு. அதனால் அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அது என்னென்னா, அவர் கொள்ளையடித்த 9 மில்லியன் டாலர்ஸையும் திருப்பி எஃபிஐ கிட்டேயே ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதனால் அவர் எஃபிஐக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற 2 சீனியர் ஏஜென்ட்ஸ் சீன் மேயர்ஸும் சாம் பேக்கரும் அவரை நம்ப மாட்டேன்றாங்க. அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க டாம் கேட்டரை நம்பாததால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஜான் நைவன்ஸ், ராமன் ஹால்ஸ் அப்படிங்கிற 2 ஏஜென்ட்ஸை டாம் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே டாம் கேட்டர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. டாமை மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து பணத்தை பதுக்கி வச்சுருக்க அந்த இடத்தோட கீயை வாங்கிட்டு ஜான் நைவன்ஸும் ராமன் ஹாலும் அந்த ஹோட்டலை விட்டு டாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்க அந்த பாஸ்டன் ஸ்டோரேஜ் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்த பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியுது டாம் சொன்ன மாதிரியே பணம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த பணத்தை பார்த்ததும் ஜான் நைவன்ஸ் மனசு மாறி பணத்தை நம்மளே வச்சுக்கலாம், டாம் கேட்டரை கொன்னிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு ராமன் ஹாலையும் அதுக்காக கன்வின்ஸ் பண்ணி டாம் கேட்டரை கொலை பண்ணுறதுக்காக மறுபடியும் 2 பேரும் ஹோட்டல் அறைக்கு போகிறாங்க. ஹோட்டல் அறையில் ஏஜென்ட்ஸ் 2 பேரும் டாமை கொலை பண்ணுறதுக்காக கன் பாயிண்ட்டில் அவரை நிற்க வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சீனியர் ஏஜென்ட் சாம் பேக்கர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல சாம் பேக்கரை பார்த்த ஜான் நைவன்ஸ் அவரை ஷூட் பண்ணிட்டு அந்த பழியை டாம் கேட்டர் மேலே போடுறாரு. இந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரும் பணத்தை எடுக்க போகும்போது அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த இன்சிடென்ட் பதிவாயிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் டாம் கேட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஜான் நைவன்ஸ்க்கு தெரிய வந்துடுறதால அவங்களும் டேஞ்சரஸ் ஜோனுக்கு போயிடுவாங்க. இந்த சிச்சுவேஷனில் டாம் கேட்டர் தன்னை நிரபராதின்னு நிரூபித்தாரா, ஹீரோயினை சேவ் பண்ணினாரா, கடைசியில் அந்த பணம் எஃபிஐக்கு போய் சேர்ந்ததா இல்லையா, அவர் நினச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்தாரா அப்படிங்கிறது தான் மிச்ச கதை. மொத்தத்தில் ஹானஸ்ட் தீஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக குட்டி குட்டி சஸ்பென்ஸோட ஓரளவு த்ரில்லிங்காகவே போகுது. ஃபேமிலியோட ஒரு டைம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். வேறொரு தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி இளங்கோவன். நன்றி.